உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவரோட ஆஃப்டர் டெலிவரி அவர் ஹெல்த்து அழகு எல்லாமே பாடி மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு மெயினாக அவர் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டதுக்கு ஒரு இன்டர்வியூவில் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கு, உடம்புலி ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கு சொல்லியிருக்கேன். മെയിനായിട്ട് വെയിറ്റ് ലോസിന് വേണ്ടിയിട്ടാണ്. അത് പണ്ട് കാലം തുടങ്ങി എല്ലാവർക്കും അറിയാം കുടംപുളി വെയിറ്റ് ലോസിന് വേണ്ടി ഉപയോഗിക്കുന്ന സാധനമാണെന്ന് എല്ലാവർക്കും അറിയാം. இப்போ நான் வரும்போது என்ட்ரன்ஸில் பார்த்தேன், அதாவது குடம்புலி லேக்கியம், அதாவது வெயிட் லாஸ் ஃபார் உமன் அண்ட் மென் இல்லைங்களா, இது எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும்? இன்டேக்னா காலையில் சாப்பாட்டுக்கு மேலே 10 கிராம் எடுக்கிறது, அது மாதிரி நைட்டு 10 கிராம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பாடுக்கு மேலே. ஓகே, கேரளாவில் நமக்கு ஸ்டாக் பாயிண்ட் தமிழ்நாடு இருக்குது, கர்நாடகா இருக்குது, அவ்வளோ வந்து நம்ம ரெப்ரசன்ட் இருக்குது, நம்ம அனுப்பிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ மேனுஃபேக்சரிங்காட்டி பல்காக தான் வாங்கணுமா இல்லை ஒன்று தருவீங்களா? இப்போ 250 கிராம் கொடுத்துருக்கீங்க, 500 கொடுத்துருக்கீங்க, 750 வருது, மூணு விதமாக வருது இல்லைங்களா? ஒரு பேஸ் கூட கொடுக்கலாம். இன்னைக்கு நம்ம விஷயத்தை பார்த்தோம் என்னன்னு கேட்டீங்கன்னா குடம்புலி லேகியம் சொல்லிட்டு, ஓகேங்களா? அதாவது குடம்புலின்னு நமக்கு ஆக்சுவலாக தெரியும், இதான் வந்து குடம்புலி, இதில் லேகியம். சரி, இந்த லேகியம் எதற்காக அப்படின்னா வெயிட் லாஸுக்கு. இங்கே பாருங்கள், ஸ்லிம் நேச்சுரலி ஃபார் உமன் அண்ட் மென், ஓகேங்களா? அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெயிட் லாஸுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த குடம்புலி அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இவங்களுடைய மேக்கிங் ப்ராசஸ் எப்படி, இதனால் ரியலாக நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுதா இல்லையான்றதா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேக்ட்ரிக்கில் அழகே காட்டுற பாருங்கள், அழகுனா அந்த ஆம்பியன்ஸ், ஓகேங்களா? அந்த ஆம்பியன்ஸு இங்கே பாருங்கள், இது என்ன மரம் மேக்ஸிமம் கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே உள்ளே வந்து பாருங்கள், பழத்தை காட்டுறேன், பழம் பாருங்கள் எத்தனை கிடைக்கும், அப்படி ஜூ முடிங்க, தெரிதா பழம் தெரியுதா இது என்ன பழம்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அது போக பக்கத்தில் இன்னொரு மரம் இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக என்ன, ரெண்டும் கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படியே நிறைய மரம் வச்சுருப்பாங்க, இது வரைக்கும் இங்கே ஒன்று நீங்கள் அப்படி எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஆக்சுவலாக இது வந்து இன்னொரு ஹிண்ட் கொடுக்குறவங்களுக்கு, இது வந்து பிக்கல் ஊறுகாய் பண்ணுவாங்க இந்த பழத்தில், இது அப்படியே கூட சாப்பிடலாம். புளிப்பு சுவை வேண்டது, இது என்னன்றது கரெக்டாக சொல்லுங்கள். ஓகேப்பா, மரத்தையும் பழத்தையும் காட்டுக்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணணும், அதை நான் படிக்கணும், அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன பழம், இது என்ன பழம்னு மட்டும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வந்து பிக்கலுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, சட்னியாகவும் யூஸ் பண்ணுவாங்க, வைனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே சொல்கிறப்பா, இன்னும் ஃபேக்ட்ரி காட்டலையன்றியா? இப்போ பாருங்கள் ஃபேக்ட்ரிக்கு நம்ம போகிறோம், ஓகேவா? பொதுவாக இவங்களுடைய ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திருச்சூரில் இருக்குது, ஓகேங்களா? அதாவது போகிற வழியே நம்ம திருச்சூரில் பார்த்தோம் இவங்களுடைய ஃபேக்ட்ரி. இது மெயினாக எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெயிட் லாஸ் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும், ஏதோ ஒன்று கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் அதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, மேக்ஸிமம் வந்து வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தளவு ஆகுது, என்ன ப்ரைஸ் வருது, அது போக பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வாங்கலாம், அது போக பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இன்க்ரீடியன் சேர்த்துறாங்க, இது நமக்கு எந்தளவுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போது உள்ள என்ட்ரி ஐட்டம் பொதுவாக வந்து ஒரு ஃபேக்ட்ரி விசிட்னாவே பரபரப்புகள் நிறைஞ்ச விஷயமா இருக்கும். அது இல்லாமல் வந்து குடம்புலி மெயினாக வந்து குடம்புலியில் பண்ணுறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன், அதாவது ஹைட்ராசிக் சிட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த காலத்துலலாம் இந்த குடம்புலியை தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு, ஓகேங்களா? அதாவது மீன் குழம்பு வச்சாலும் சரி, சாம்பார் வச்சாலும் சரி, இந்த குடம்புலி தான் போட்டிருப்பாங்க. பட் இப்போது புளி மாறிடுச்சு, அதை வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற புளி வந்து டாட்டாரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? பேசிக்காக வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்டில் மெயினாக இந்த குடம்புலி இருக்கும், ஓகேங்களா? எதுக்காகனா நம்ம வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. மேடம் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா சார்? வணக்கம். ஓகே மேடம், நம்ம இடம் எங்கே இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம் மேடம், நம்ம பிளேஸ் எங்கே இருக்குது மேடம்? கேரளத்தில் திருச்சூர் ஜில்லையில் நெல்லாய். நெல்லாய், சூப்பர். அவங்க மலையாளம் தான், கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியாது, இருந்தாலும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், ஓகேங்களா?
ஸோ அதாவது கேரளாவில் எக்ஸாக்டாக எங்கே மேடம் லொக்கேஷன்? திருச்சூர் ஜில்லையில் நெல்லை. திருச்சூர் ஜில்லையில், ஓகே, திருச்சூரில், ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பெரிய லெவலில் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்காங்க, அதாவது மெயினாக இந்த குடம்புளி வச்சு. குடம்புளி என்ற ப்ராசஸ் பண்ணுன்ற விஷயம் எப்படி வந்துச்சு மேடம்? ഞാൻ എൻ്റെ പ്രസവ സമയത്ത് എൻ്റെ അമ്മ എനിക്ക് കുടമ്പുളി ലേഹ്യം ഉണ്ടാക്കി തന്നിരുന്നു. അപ്പോൾ അന്ന് തുടങ്ങി, പണ്ട് കാലം തുടങ്ങി എല്ലാവർക്കും അറിയാം കുടമ്പുളി ലേഹ്യം പ്രസവ ശുശ്രൂഷ പാരമ്പര്യം എന്ന് പറഞ്ഞു. അപ്പം ഞാൻ അത് എൻ്റെ ഉണ്ടാക്കി കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞപ്പോൾ എനിക്ക് തന്നു കഴിഞ്ഞപ്പോൾ ഞാനിവിടെ പുതിയ കമ്പനി തുടങ്ങിക്കഴിഞ്ഞപ്പോൾ എനിക്ക് തോന്നി പുതിയതായിട്ട് എന്തെങ്കിലും ഒന്ന് ഉണ്ടാക്കണം എന്ന് തോന്നി. അങ്ങനെയാണ് ഞാൻ കല്യാണം കഴിഞ്ഞ് വന്നത് ഒരു ആയുർവേദ ഫാമിലിയിലേക്കാണ്. അവിടെ 75 വർഷമായിട്ട് ഞങ്ങൾ ആയുർവേദ കമ്പനി നടത്തുന്നവരാണ്. അപ്പോൾ ഈ കമ്പനി തുടങ്ങിക്കഴിഞ്ഞപ്പോൾ എനിക്ക് തോന്നി പുതിയതായിട്ട് എന്തെങ്കിലും ഒന്ന് ചെയ്യണമെന്ന് തോന്നി. അങ്ങനെ ഞാൻ കുടമ്പുളി ലേഹ്യം സജസ്റ്റ് ചെയ്തു. അങ്ങനെ ഞാൻ കമ്പനിയിൽ പുതിയ കുടമ്പുളി ലേഹ്യം ഉണ്ടാക്കാൻ തുടങ്ങി. ഇപ്പോൾ ഞാൻ വരുമ്പോൾ എൻട്രൻസിൽ പാത്ത, അതായത് കുടമ്പുളി ലേഹ്യം, അതായത് വെയിറ്റ് ലോസ് ഫോർ വുമൺ ആൻഡ് മെൻ ഇല്ലീങ്ങളാ, ഇത് എന്തളവുക്ക് നമുക്ക് ഹെൽപ്പാ ഇருக்கும்? ഇത് കുടമ്പുളി ലേഹ്യം മെയിൻ ആയിട്ട് വെയിറ്റ് ലോസിന് വേണ്ടിയിട്ടാണ്. വെയിറ്റ് ലോസ്, ഓക്കേ ഓക്കേ. അത് പണ്ട് കാലം തുടങ്ങി എല്ലാവർക്കും അറിയാം കുടമ്പുളി വെയിറ്റ് ലോസിന് വേണ്ടി ഉപയോഗിക്കുന്ന സാധനമാണെന്ന് എല്ലാവർക്കും അറിയാം. പിന്നെ നമ്മൾ കൊളസ്ട്രോളിനെ കൺട്രോൾ ചെയ്യുന്നുണ്ട്. അതായത് നല്ല കൊളസ്ട്രോളിനെ കൂട്ടിയിട്ട് ചീത്ത കൊളസ്ട്രോളിനെ കുറയ്ക്കുന്നതാണ് കുടമ്പുളി. പിന്നെ ബി പി കുറയ്ക്കാൻ വേണ്ടിയിട്ട് കുടമ്പുളി ഉപയോഗിക്കുന്നുണ്ട്. പിന്നെ ദഹന പ്രക്രിയകളെ സഹായിക്കുന്നുണ്ട്. അതുകൊണ്ടാണല്ലോ ഡോക്ടേഴ്സൊക്കെ കുടമ്പുളി ഇട്ട മീൻ കറി കഴിക്കണം എന്ന് പറയുന്നത്. ഓക്കെ ഓക്കെ. ബട്ട് കുടമ്പുളി അതായത് നാച്ചുറൽ കൾട്ടിവേറ്റ് പണ്ടത് ഇങ്ങനെ കേരളത്തിൽ മൊത്തം തന്നെ? அதாவது நிறைய பேருக்கு விஷயங்கள் வந்து தெரியாது. ஏன்னா வந்து பாரம்பரியத்திலிருந்தே நம்ம வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது மெயினாக வந்து குடம்பளி போட்டு தான் வந்து குழம்பே பண்ணணும், ஓகேங்களா. இப்போ இருக்கிற நார்மல் புளியை வச்சுலாம் குழம்பு பண்ணவே கூடாது இல்லைங்களா மேடம்? சரிங்க மேடம். குடம்புளி நம்ம கொழுப்பினை ரத்தத்தில் கொழுப்பினை அலிப்பிச்சு களையுன்னு பறையணும். அதாவது குடம்புளி கெட்ட கொழுப்பு, கெட்ட கொழுப்பு, கொழுப்பினை கொழுப்பு അലിയിപ്പിച്ച് കളയെന്ന് പറയുന്നു. അപ്പൊ അങ്ങനെ പിന്നെ ആ കൊഴുപ്പിനെ അളയുമ്പോൾ നമ്മൾ വെയിറ്റ് കുറഞ്ഞ് വരുന്നു. വെയിറ്റ് കുറയുന്നു. ഇപ്പോ വെയിറ്റ് കുറയത് അപ്പുറം കിട്ടുങ്ക. இந்த ப்ராசஸ்ன்றது இது எப்படி பண்றீங்க, என்னென்ன இதுல போடுறீங்க? ஏன்னா நிறைய பார்த்த குடம்புளி போடுறீங்க, நெல்லிக்காய் போடுறீங்க, இதெல்லாம் ப்ராசஸ் பண்றீங்க. இதுல எப்படி அந்த ப்ராசஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது குடம்புளி நம்ம புழுங்கும். കുടമ്പുളി പുഴുങ്ങി അരയ്ക്കും. അരച്ചിട്ട് അത് റോസ്റ്റ് ചെയ്തിട്ട് വീണ്ടും അരയ്ക്കും. ഇതുപോലെ തന്നെ നെല്ലിക്ക പുഴുങ്ങും. നെല്ലിക്ക പുഴുങ്ങി നമ്മൾ അരയ്ക്കും. അരച്ചിട്ട് വീണ്ടും റോസ്റ്റ് ചെയ്ത് വീണ്ടും പുഴുങ്ങും. എന്നിട്ട് നമ്മൾ ശർക്കര നീരിലേക്ക്, ശർക്കര പാനിയിലേക്ക് ഒഴിച്ചിട്ട് അത് ലേഹ്യമാക്കി എടുക്കുക. അതിൻ്റെ ഒപ്പം തന്നെ കുറേ ആയുർവേദ മരുന്നുകൾ നമ്മൾ ഇതിനകത്ത് യൂസ് ചെയ്യുന്നുണ്ട്. ആക്ച്വലി ഇതോടെ ഇൻഗ്രീഡിയൻസ് കിട്ടുന്നത് പ്ലസ് ഇൻഗ്രീഡിയൻസ് മേജർ ഇത് ജീരകം, അയമോദകം, കുരുമുളക്, കറുകപ്പട്ട, കാർഡമം, കാർഡമം, പിന്നെ കുറേ ഇൻഗ്രീഡിയൻസ് ഉണ്ട്. ഇൻഗ്രീഡിയൻസ് പൊതുവാ വന്ന് ഇൻഗ്രീഡിയൻസ് നിറയെ അതുപോലെ പറ്റിനാ மெயினாக நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ சுகர் பேஷண்ட் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து உடம்பு குறையணும் அவங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா இதை சாப்பிடலாமா? சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஆக்சுவலி இது உடம்புல சுகருக்கு நல்லதுன்னு நிறைய சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் இது சர்க்கரை ஆடாங்கிறது. அப்போ ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கிற சுகருக்கு எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் இன்சுலின் அந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ நல்ல இல்லை. ஆமாம். இல்லை அது எப்படி இன்டேக் பண்ணுவாங்க? இன்டேக்னா காலையில் சாப்பாட்டுக்கு மேலே 10 கிராம் எடுக்கிறது, அது மாதிரி நைட்டு 10 கிராம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு மேலே. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து எவ்வளோ மாதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும், எவ்வளோ வெயிட்டு குறையும்? எப்படியும் இது வந்து நமக்கு இப்போ ரிசல்ட் வர்றதெல்லாம் 1 மந்த்துக்குள்ளே சேஞ்சஸ் தெரியுது இது வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து நாம் எப்படி சொல்கிறதுனா மினிமம் 2 மந்த்ஸ் எடுத்துக்கணும் கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குவான்டிட்டியில் ரெகுலராக எடுக்கிறதுல தப்பு இல்லை, இந்த அளவுக்கு தேவையில்லை. இப்போ அதுக்கு முன்னாடி சிலவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே வெயிட் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வேளை வெயிட்லெஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடலாம், வேணும்னா கண்டினியூ பண்ணலாம். இப்போது நான் ஒரு 2 மந்த்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. 2 மந்த்ஸ் எடுத்து ஒரு 10 kgs வரைக்கும் வந்து வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் மடி வந்து இது தொடர்ந்து எடுக்கணுமா இல்லை விட்டால் மடி உடம்பு வெயிட் போடுறதுன்னா அது வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் ஆன்சர். ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நாம் சாப்பிட்றது உடம்புக்கு ஹார்ட் ஒர்க் இல்லாமல் சும்மா சாப்பிட்டு ஜங்க் ஃபுட்டு எல்லாமே ஃபுட் ஸ்டைலு எப்படி நாம் லைஃப் ஸ்டைல் கொண்டு போகுதோ அதுக்கு பொறுத்த மாதிரி மெடிசின் சாப்பிட்டு எப்போவுமே வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. இப்போ இருக்கிற வெயிட்டை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைலை கண்ட்ரோல் பண்ணால் அழகாக போயிக்கலாம். அதாவது இப்போ எப்படி நம்ம வந்து வெயிட் போட்டோம் அப்படின்னா மறுபடி நம்ம பழைய இதில் வந்து எப்படி இருந்தோமோ
அந்த மாதிரி ஒரு அழகாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க என்னென்ன சின்ன பசங்களா இப்ப வந்து ரொம்ப ஒபிசிட்டியா இருப்பாங்க, அவங்களா எடுத்துக்கலாமா? குழந்தைகளுக்குன்னா ஆஃப்டர் 10 10 வயசுக்கு மேலனா சின்ன குவாண்டிட்டி போதும். அப்படின்னா அடல்ட்டை வந்து 10 கிராம் எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு 5 கிராம் 2 டைம்ஸ், ஓகே 5 கிராம் காலையில் 5 கிராம் நைட்டு சாப்பாட்டுக்கு மேலே சாப்பாடுக்கு. 10 வயசு கீழே வந்து எடுக்க வேண்டாங்க, ரெக்கமெண்டபிள் இல்லை. 10 வயசுக்கு மீது ஒரு 16-17 வரைக்கும் 5 கிராம் போதும். அப்புறம் 18+ வந்து நமக்கு நார்மலி 10 கிராம் 2 டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, பட் இது எனக்கு வந்து புதுமையான விஷயமா தெரிஞ்சது வந்து பார்க்கும்போது. ஆனால் இது ஒரு பாரம்பரியமாக பார்த்தா இது ஒரு பெட்டர் சாய்ஸ் வெயிட் லாஸ்க்கு, கண்டிப்பாக இல்லைங்களா? இன்னொரு விஷயம், செலிபிரிட்டி செலிபிரிட்டி பற்றி சொல்லவே இல்லையா? செலிபிரிட்டி ஐஸ்வர்ராய், ஐஸ்வர்ராயோட பிரசவத்தின் சேஷம் ஐஸ்வர்ராயோட வண்ணம் குறைந்தது குடம்புளியோட ஜூஸ் கழிச்சிட்டான்னு பாருங்க. என்ன சொல்றீங்க, உண்மையாளுமா? என்ன உண்மையாளுமா? സത്യമാണ്, മാഗസിനിലൊക്കെ വന്നിരുന്നു, മാഗസിനിലൊക്കെ ഉണ്ടായിരുന്നു ഐശ്വര്യയുടെ വണ്ണം കുറയാൻ സൗന്ദര്യ രഹസ്യം കൊടംപുളി കൊടംപുളിയാണെന്നുള്ളത്. இருங்க தமிழ்ல சொல்றேன், தமிழ்ல சொல்ல சொல்றேன், சொல்லுங்க பிரதர். ஓகே மேடம், என்ன சொன்னாங்க? உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவரோட ஆஃப்டர் டெலிவரி அவர் ஹெல்த்து அழகு எல்லாமே பாடி மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு மெயினாக அவர் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டதுக்கு ஒரு இன்டர்வியூவில் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கு, உடம்புல ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கு சொல்லியிருக்காங்க. ரெகுலராக அவங்க எடுத்துக்கிறாங்க? ஆமாம். ஓகே, அப்போ இது உடம்பு கம்மி பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே, இப்போ நீங்கள் அதாவது கண் கூட கொடுத்துருப்பீங்க, ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருப்பீங்க, இல்லை உங்களுடைய ரிலேஷன் கொடுத்துருப்பீங்க, அந்த மாதிரி கொடுத்து பார்த்துருப்பீங்க இல்லையா? எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு? ஞான எந்த இது ஆதம் ஞான எந்த வீட்டில் உண்டாக்கியிருந்தோம், வீட்டில் உண்டாக்கி ஞான எந்த ஃப்ரெண்ட்ஸினும் ரிலேட்டீவ்ஸினும் ஒக்கே கொடுத்து, அங்கே ஃப்ரெண்ட்ஸினும் ரிலேட்டீவ்ஸினும் ஒக்கே கொடுத்து கழிஞ்சப்போ அவர்க்கு பயங்கர எஃபெக்டிவ் ஆகி, அங்கேயான ஞான் கம்பெனியிலேக்கு சஜஸ்ட் செய்தது. ரைட், எல்லாமே கொடுத்து பார்த்தா பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் அவங்க கேட்க சொல்லுவாங்க மேடம், அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை, ஒரு நோ சைடு எஃபெக்ட்ஸ். இப்போ இந்த கார்மார்க் பிராண்டோட குடம்புளி லேயத்தை பற்றி பார்த்துருப்போம், எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, என்னென்ன போடுறாங்க, இதனால் என்ன பெனிஃபிட்ருது மேடம் சொல்லியிருப்பாங்க, சாரும் சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், அதாவது நான் எக்ஸசைஸே பண்ணக்கூடாது ஆனால் வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட், ஓகேங்களா? மேக்ஸிமம் என்னதான் இருந்தாலுமே எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கிறது நல்லது. சரி, இப்போது எனக்கு இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எனக்கு மட்டும் இல்லை பார்த்துருக்கிற மக்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்னா அவங்களுக்கு அனுப்பி வைக்க முடியுமா? கண்டிப்பாக. ஓகே, எங்கெங்க நம்ம கம்பெனி இருக்குது? கேரளாவில். ஓகே, நமக்கு ஸ்டாக் பாயிண்ட்டு தமிழ்நாடு இருக்குது, கர்நாடகா இருக்குது, அவ்வளோ வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வந்துட்டுருக்கு, நம்ம அனுப்பிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ மேனுஃபேக்சர்ங்காட்டி பல்காக தான் வாங்கணுமா இல்லை ஒன்று நாள் தருவீங்களா? இப்போ 250 கிராம் கொடுத்துக்கிறீங்க, 500 கொடுத்துருக்கீங்க, 750 வருது, மூணு விதமாக வருது இல்லைங்களா? ஒரு பேஸ் கூட கொடுக்கலாம், கொடுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, எவ்வளோ வேணாமல் கொடுக்கலாம், ஏன்னா நமக்கு ஜாஸ்தியாக செயலி வர்றது வந்து ரெஃபரன்ஸு. ஒரு ஆள் ஒருத்தர் வந்து வாங்கி யூஸ் பண்ணி ஒரு 10 நாளுக்குள்ள அவரே கூப்பிட்டு ரெஃபரன்ஸ் மூலமாக நம்பர் கொடுத்து 10 பேர் வாங்குறாங்க. உங்களுக்கு இன்கேஸ் இந்த கார்மார்க்கோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இது மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 50+ ப்ராடக்ட்ஸ் இருக்குமா? இருக்கு, மேக்ஸிமம் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிருக்காங்க, எல்லாமே நான் வந்து காட்ட முடியாது. எனக்கு வந்து ஒரு பேட்டன் ப்ராடக்ட், கார்மார்க் உடம்புலி லேகங்கிறது ஒரு பேட்டன் ப்ராடக்ட். ஓகே ஓகே ஓகே, அவ்வளோ ஆய்வுகள் எல்லாம் நடத்தி அதில் ரிசல்ட் எல்லாம் வந்து இப்போ பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வர்றாங்க, அதனால் இது மேக்ஸிமம் இப்போ நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போது கோயம்புத்தூர் நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிற மாதிரி, கர்நாடகாவில் வந்து மங்களாபுரம் மூடுபத்ரி இடத்துல, அது ஒரு இடம் பேர் மூடபத்ரி, அங்கே வந்து ஆல்ஃபா ஹெர்பல்ஸ் லெகசி இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது டவுன்ஷிப்பில், அங்கேருந்து கிடைக்கும். அது வந்து ஒரு ஹெர்பல் சர்வீஸ் யூனிட்டு, அங்கே
ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரியெல்லாம் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குற யூனிட் அங்கே கிடைக்குது. எஸ் கிடைக்கும். இப்போ நம்ம மக்கள் கிடலாம் கொடுக்கலாம். ஆ கண்டிப்பாக கொடுக்கலாம். இதுதான் விஷயம் ஓகேங்களா. ஃபர்தராக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்டது இல்லை ஹெல்த் சம்மந்தப்பட்டது வேறு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே சாரோட நம்பர் கீழே கொடுத்துறா. இவ்வளோ அமைதியாக ஒரு மேனுஃபேக்சரிங்கில் கூப்பிட்டு இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணிட்டுருக்குறோம் இது போடுறாங்க இது போடுறோன்னு சொல்லிட்டு பிரதர் நமக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ எங்கள் கால் பண்ண அதோட சஜஷன் சொல்லிடுங்க. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுவாங்க வேணும்னா கூட உங்களுக்கு கூப்பிடுவாங்க கொரியரில் அனுப்பிச்சுட்ருங்க ஓகேங்களா. ஓகே கண்டிப்பாக. ஓகே தேங்க்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட்